கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தை 50 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தலைமையில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கப்படாததால் கே பி ராமலிங்கம், மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட 800 மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கே டி ராகவன், அரசு மாநில தொடர்புகள் பிரிவு தலைவர் பாஸ்கர், மாவட்ட தலைவர் பாபு உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மகர் நோம்பு சாவடி பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜெகதீஷ் தலைமை வகித்தார். மகர் நோம்பு சாவடி பகுதியில் இருந்து கீழவாசல் பகுதிக்கு பேரணியாக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியவாறு வந்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா மற்றும் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்தனர். புதுக்கோட்டையில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. எனவே பாஜக மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் 100 மேற்பட்டோர் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வர முயற்சித்தனர். அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறை கைது செய்தது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜா தலைமை வகித்தார். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறை கைது செய்தது. அழைப்போம்!